ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம என்ன ஒரு பயனில் தகவல் தெரிஞ்சிக்க போறோம்னா, சென்னை கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்னென்ன வசதி இருக்கு அதை பத்திய ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது வந்து தென் மாவட்டத்திற்கான பேருந்து நிலையம், ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, சென்னை கிளாம்பாக்கத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த பயண தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சென்னை கிளம்பாக்கத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையமானது 88 ஏக்கரில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்தோம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது, தென் மாவட்டம் போன பஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது. எங்கே போய் லாங்காக திருப்பது நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து உள்ளே போகுது. ஸோ அதான் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கோம். கார் பார்க்கிங் வந்து ரொம்ப வசதி பண்ணியிருக்காங்க, நிறைய இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இங்கே தான் வண்டி விட்டோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்குது, அதாவது ரெண்டு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டத்தில் வந்து கார் பார்க்கிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குடிநீர் வசதி வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கழிவறைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து திருநங்கைகளுக்காக தனியாக கழிவறை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாராட்டுற விஷயம் தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மசி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது மெடிக்கல் மெடிசன் கூட அங்கே கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவேரி மதுரை ஒரு ஆஸ்பத்திரி உள்ளே இருக்குது. ஸோ எமர்ஜென்சி இதுவும் வச்சுருக்காங்க. ஓய்வறைகள் நிறைய வச்சுருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கான ஓய்வறைகள் வச்சுருக்காங்க உள்ளே. ஸோ அதுவும் இருக்குது, நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் இது காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் அந்த பில்டிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இ கார், அதாவது நீங்கள் வந்து எம்டிஎஸ் அதாவது லோக்கல் பஸ்ஸில் வரீங்களா, அங்கே உள்ளே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லாங் போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து இந்த இ காரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து கட்டணம் கிடையாது, இது உள்ளே போய் விடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் உள்ளே நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் உள்ளே வந்து எஸ்கலேட்டர் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா காவேரி மருத்துவமனை இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் இருக்குது, ஃபார்மசி இருக்குது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேன் வந்து நல்ல பெரிய ஃபேனாக மாட்டியிருக்காங்க. ஸோ காற்றோட்டம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்குறோம் இப்போது வீடியோவில். ஸோ உள்ளே கலைஞர் சிலை அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் நம்ம நுழையும் போது கலைஞர் சிலையுமே வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் மால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எதுவுமே வரல. ஸோ நாங்கள் மேலே போய் பார்த்தோம், இப்போ பொம்மைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போதைக்கு எதுவுமே ஓப்பன் பண்ணலை. ஸோ விரைவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா இடத்தையும் தெளிவாக வந்து தமிழில் எழுதியிருக்காங்க, எங்கெங்கே இது பண்ணணும் சொல்லிட்டு தமிழ் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்குது, மொத்தம் 10 பிளாட்ஃபார்ம் இருக்குது, நடைமேடைகள் இருக்குது. ஸோ அங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து வெளியே என்ட்ரன்ஸ், இது பார்க், இது நம்ம பார்க்குறது வந்து பார்க் இது. ஸோ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் பஸ் வந்து உள்ளே வருது. ஸோ அது வந்து இங்கே வராது, அது ஸோ மாற்றி வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நல்லா தெரியாமல் வந்துட்டாங்க. ஸோ பின்னாடி இந்த லைட் இருக்குது, அதுக்குள்ளே கீழே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அதை பார்த்தா எம்டிசி பஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்டர் கிரவுண்ட் வந்து எஸ்கலேட்டரில் போகிற மாதிரி இருக்கும். அது நான் வீடியோ காமிக்கிறேன். சார்ஜர் பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அந்த வசதி அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரம், மொத்தம் 10 பிளாட்ஃபாரம், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பிளாட்ஃபார்ம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம், திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, அடுத்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகிற மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே டீட்டெயில் பார்த்துக்கலாம், என்னென்ன பஸ் எங்கெங்கே போகும் சொல்லிட்டு நடைமுறை ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இது அந்த பஸ்ஸில் உள்ளே நிற்கிறது. இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. அதை பொங்கலுக்கு அப்புறம் நிறைய பஸ் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அதாவது கோயம்பேடுலேருந்து கிளம்பியதில் அது ஃபுல்லாகவே இங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆம்னி பேருந்து வந்து ஒன்று கூட இல்லை. ஆம்னி நடைமுறை இருக்குது, ஆனால் ஆம்னி பஸ் எதுவுமே இல்லை நாங்கள் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி போகிறதுக்கான வழி. இது கீழே வந்து எஸ்கலேட்டர் மாதிரி இருக்கும், அது உள்ளே போய் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் இருந்தது, இப்போ செவரை வந்து இடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எம்டிசி பஸ் வந்து லோக்கல் பஸ் தெரியாமல் இருந்தது. ஸோ இப்போ தெரியுற மாதிரி காமிச்சு நாங்களே கொஞ்சம் சிரமப்பட்டோம் இந்த எம்டிசி பஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ லோக்கல் பஸ் எங்கே இருக்குது சொல்லிட்டு பார்க்க இப்போ நான் உள்ளே போகிறோம். உள்ளே இந்த எக்ஸ்லேட்டில் இருந்து இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ளே இப்போ இறங்குறோம் நாங்கள். எஸ்டி வழியாக இறங்கி உள்ளே போய்ட்டு நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா எம்டிசி பஸ்ஸு கிடைக்கும். இப்போ எம்டிசி பஸ் நோக்கி தான் அங்கே போகிறோம் கீழே. ஸோ இதில் எல்லாம் போர்டில் எழுதியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ ஏன்னா அந்த ரெண்ட் அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுவும் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ கீழே இறங்கி ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. இதை வந்து தாய்மார்கள் பால் டயர்கள் வச்சுருக்காங்க, ஓய்வறைகள் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே ஏறி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஏரியா ஈஸியாக அவங்களுக்கு போர்டில் எழுதியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்ம் என்ன பஸ்ஸு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதியிருக்காங்க, எல்லாமே கிளியராக இருக்குது.
ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் இது எம்டிசி பஸ் வந்து போகிற ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சில பஸ் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும், சில பஸ் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாடியில் வந்து நம்ம பார்க்குறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்கலேட்டர் இருக்குங்க. மேலே போய் பார்த்தா ஷாப் எதுவுமே இல்லை, இனிமேட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா ஷாப்பும் மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி, மேலே ஷாப்பிங் ஆள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள் என்னென்ன ஷாப் கடை வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, போட்டோ தான் போட்டிருக்காங்க, விரைவில் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபைனலாக இப்போ நாங்கள் வெளியே வரோம். ஸோ வெளியே வந்து ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம லெஃப்ட்டில் போகிற மாதிரி இருக்காது, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை நம்ம வெளியே போகிறோம் இப்போ தான் நம்ம. ஸோ டூ வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆகுது உங்களுக்கு. இதான் வெளியே போகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்போ கொடுத்துருக்காங்க. இதான் டிப்போ, இது தான் இந்த வசதிக்கு வந்து டிப்போ கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க, வெளியே செல்லும் வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெளியே நம்ம கிளம்புறோம். அப்படியே உள்ளே போய் ரைட்டில் வந்து தூரம் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜிஎஸ்டி ரோடு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு பயனில் தகவலோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.